அனைவருக்கும் வணக்கம் நூற்றுக்கு நூறுகளை அன்புடன் வரவேற்கிறது மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் ஆரம்ப பள்ளிகளை முதலில் திறக்கலாம் என்று ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார் இதுகுறித்து முழுமையான செய்தியை தற்போது காண்போம் வாருங்கள் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில செயற்குழு கூட்டம் மதுரையில் நேற்று நடந்தது மாநில தலைவர் மணிமேகலை தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் சீனிவாசகன் வரவேற்றார் கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் மயில் பேசியதாவது கொரோனா தொற்று காரணமாக தமிழகத்தில் பதினாறு மாத காலமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் மாணவர்களின் கல்வி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களின் கல்வி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது தங்களிடம் பயிலும் மாணவர்களுக்கு விரைவில் கல்வி புகட்ட வேண்டும் என்பதில் தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் உள்ளனர் சமீபத்தில் அகில இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் முதலில் ஆரம்ப பள்ளிகளை திறக்க வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளது கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப பள்ளிகளில் பெரும்பாலான பள்ளிகள் மாணவர்கள் நெருக்கடி குறைவாக உள்ள பள்ளிகள் எனவே அப்பள்ளிகளை சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றித்திருப்பதால் நோய் தொற்று அபாயம் ஏற்படாது மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள பள்ளிகள் சுழற்சி முறையில் செயல்படவும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கியுள்ளது போல் இரண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி ஒன்று முதல் பதினோரு சதவீத அகவிலைப்படி உயர்வை தமிழக அரசும் அறிவித்திட வேண்டும் ஜாக்டோ வேலை நிறுத்த காலத்தை பணிக்காலமாக அறிவித்து அணை வெளியிட வேண்டும் ஜாக்டோ ஜியோ போராட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணியிட மாறுதல்கள் ரத்து செய்ய வேண்டும் இவ்வாறு அவர் ார் கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் கணேசன் நிர்வாகிகள் மோசஸ் உட்பட மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நன்றி மேலும் தகவல்களுக்கு நூற்றுக்கு நூறுடன் இணைந்து நன்றி